ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்ன வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்க காலகட்டத்தில் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றா இருந்துட்டு இருக்கு. ஸோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேரில் தெரிக்க விட்ட 5 கார்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்குரிய வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்குரிய வீடியோவில் 5th பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 8-wheeled சொடான் டொயாட்டோ. ஸோ இந்த காரை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தோனேஷிய நாட்டை சார்ந்த மேற்கு ஜவா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்கார் ரோனி குவானின் அப்படிங்கிறவர் தான் இந்த காரை உருவாக்கியிருக்காரு. ஸோ இவர் ஒரு டாக்ஸி நிறுவனத்தோட உரிமையாளரும் கூட. ஏன் இந்த காரை டிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சொடான் டொயாட்டோ அப்படிங்கிறது இந்தோனேஷியாவில் ரொம்ப பாரம்பரிய காராக இருந்தாலும் ஸோ மக்களுக்கு ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வேணும் அப்படிங்கிறனால தான் இந்த ஒரு காரை உருவாக்கியிருக்காரு. இந்த காரை டிசைன் பண்ணுறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் 2 முகம் கொண்ட டொயோட்டோ வயோஸ் அப்படிங்கிற ஒரு காரை இந்தோனேஷியாவில் வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த காரை 2018 ரொம்பவும் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இவர் வடிவமைச்ச இந்த ஒரு காரில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக் சைடில் 6 வீல்களும் ஃப்ரண்ட்டில் 2 வீல்களும் இருக்கு. ஸோ August 29, 2018 அன்னைக்கு தான் இந்த ஒரு காரை டிசைன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ண இவர் 8 வீல் கொண்ட செடான் டொயோட்டோவா சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே இந்த ஒரு காருக்கு 80 முதல் 90 மில்லியன் வரைக்கும் செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு, இதில் இன்னும் இன்டீரியர் ஒர்க்ஸ் முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. முன்னாலே இருக்க ரெண்டு கூம்பு வடிவத்தில் தான் ரெண்டு ரேடார் சென்சார்ஸ் பொருத்திருக்காங்க. ஸோ கார் எங்கேயாவது இடிக்க போக்கல டீட்னு ஒரு பீப் சவுண்ட் வரும். இந்த காரை ஸ்பான்சர் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா GMATS, அதாவது ஜெனரல் மோட்டார்ஸ் ஆஃப் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு லோகோவில் தான் இந்த ஒரு கார் வெளியே. கவர்ச்சியான இடங்களை பார்க்கறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வாட்டர் அண்ட் ரோடு ரெண்டுலையும் ஓடக்கூடிய இந்த ஒரு காரை இதுவரைக்கும் உலகத்துல யாராலையும் செய்யப்படல அப்படின்னு இந்த ஒரு காரை விளையாடுறதுக்கு இந்த ஒரு காரில் மட்டும்தான் முடியும் அப்படின்னு கெத்தா சொல்லியிருக்காங்க அந்த கார் கம்பெனி. ஃபஸ்ட் பிளேஸ் என்ன
Thank you friends.